அங்கதான் எடுத்தாங்க. எங்க அந்த உருண்டையா ஒண்ணு இருக்குல்ல? ஆமா, அதுக்கு பக்கத்துல. சரி, அப்ப கூடி விரைவில் லடாக் போறோம். நயம்பிளையே லடாக் போறோம். இது எவ்வளவு ப்ரோ மைலேஜ் தரும்? எந்த மாதிரி காஸ்ட் வரும் சர்வீஸ்க்கெல்லாம்? ஜெனரலா ஒரு தடவை சர்வீஸ் கொடுத்தா சர்வீஸ்னா என்ன? என்னது ப்ரோ, ஃபர்ஸ்ட் கியர்லயே 160 150? ஏய், ஆக்சுவலி நான் ஆசைப்பட்டு தாங்க வந்தேன். இவருக்கு வந்து பயமா இருக்குது. அப்படியே முருகா, இந்த பிள்ளை கீழே விழுகாம நீ தான் பாத்துக்கணும். சப்ஸ்கிரைப் டு சஸ்தி விலாக்ஸ். ஹலோ கைஸ், மீண்டும் ஒரு ப்ளாக். இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் கிடையாது, சென்னையில் இருக்கேன். ஸோ முக்கியமான வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்ட்டு வந்தேன். நம்ம ஃப்ரெண்டு யார் அப்படின்னா, இதோ இவர் தான். இவருக்கு பெரிய இன்ட்ரொடக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்தே இல்லை. நக்லைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நக்லைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம கவி, ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க, சூப்பர் பைக் ஒன்று ஓட்டிப்பான் அப்படிங்கிறத சொல்லிட்டு. அப்புறம் விஷ்ணுகிட்ட சொல்லி ஒரு பைக்கெலாம் அவர்கிட்ட, விஷ்ணுவோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு பைக் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இப்போ ராமபுரம்ல இருக்கோம். ஸோ அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்பி 800 போகணும். அது எங்கே இருக்குன்னா கிட்ட ரொம்ப தூரமாக இருக்கு, ஆந்திரா கிட்ட போகணும். ஸோ 800 போயிட்டு அங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு அபிஷேக்னு சொல்லிட்டு, அவரோட பைக் தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஹாய், இவர் தான் நம்ம அபிஷேக். இந்த வண்டி தான் நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். ஹாய் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி மனுஷெல்லாம் இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ப்ரோ, ஆக்சுவலி இந்த பைக்கோட ப்ரைஸ் நான் இதை ஆக்சுவலாக யூஸ்டு தான், அதாவது ஒருத்தவங்க யூஸ் வச்சுருந்தாங்க ஆல்ரெடி, அவங்ககிட்ட தான் நான் வாங்கினேன். நான் வாங்கும்போது 6 வாங்கினேன் ப்ரோ. ஸோ அதர் காஸ்ட் எல்லாம் சேர்த்து எனக்கு அரௌண்ட் 6.5 வந்துருச்சு மொத்தமாக சேர்த்து. இது எவ்வளோ ப்ரோ மைலேஜ் தரும்? சிட்டியில் ஒரு 15 கொடுக்கும் ப்ரோ. 15 கொடுக்கும். ஹைவேல ஒரு 17 லக்கா. ஸ்டாக்ல இது 20 கொடுக்கும் மைலேஜ். ஓகே, ஸ்டாக் இன் தி சென்ஸ் ஸ்டாக் அத எக்ஸாஸ்ட்லாம் வந்து நம்ம மாத்தி சவுண்ட் வருதுல, இந்த சவுண்ட் வராம நமக்கு நார்மலான வண்டி கூட வந்து எக்ஸாஸ்ட். அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில விஷயம் இருக்கு, ஏர் ஃபில்டர், அப்புறம் டியூனிங்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுனா அந்த வண்டி மைலேஜ் 20 கொடுக்கும். ஒரு 20 கரெக்ட். நீங்க என்னென்ன மாடிஃபை பண்ணிருக்கீங்க? இந்த வண்டி இப்ப எக்ஸாஸ்ட் மாத்தி இருக்கு. ஓகே, ஏர் ஃபில்டர் வந்து இது வந்து கேன் ஃபில்டர் போட்டுருக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து டியூன் பண்ணிருக்க வண்டி. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது இதுக்கு ஈக்குவலான பைக்கை வந்து இது பீட் பண்ணுவோம். சார், இப்போ இதை எடுத்துகிட்டு எங்கே போயிருக்கீங்க? நீங்கள் லடாக் போயிருக்கீங்களா? ஜென்ரலாக லடாக் தான் போகிறது, எந்த பைக்காக இருந்தாலும். இப்போ டிவிஎஸ் 50 லடாக் போகிறாங்க, எல்லா சூப்பர் பைக்ஸ் நம்ம ஏகேஎஸ்ஆர்லேருந்து எல்லாருமே லடாக் பக்கம் போயிட்டுருக்காங்க. நீங்கள் எப்போ லடாக் போக போகிறீங்க? தெரியல ப்ரோ, அப்படிலாம் வந்து இப்போதைக்கு எதுவும் ஐடியாலாம் இல்லை. சூப்பர் பைக் எடுத்தது வந்து ஒரு ட்ரீமு. ஓகே, வந்து வாங்கணும், வாங்கி நம்ம கையில் கொண்டு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் கனவு எனக்கு. ஸோ எடுத்தாச்சு. லடாக் அப்படிலாம் பிளான் பண்ணலாம் இல்லை ப்ரோ. இன்னும் அப்பப்போ வீக்கெண்ட் ரைட்ஸ் போவோம், ஈஸியாக இருக்குது அந்த பக்கம் எங்கேயாவது போவோம், அவ்வளோதான். ஜென்ரல் நாட்களில் ஒரு நாளைக்கு வச்சு ஒரு வாரத்துலன்னா எத்தனை நாளைக்கு எடுப்பீங்க வண்டி? ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி, ஒரு வாட்டி ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி. அந்த வாரம் ஃபுல்லாக எடுக்கலன்னா ஈவினிங் நம்ம வீட்டு பக்கத்தில் பீச் இருக்குது, சும்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு சும்மா பீச்சுக்கு வந்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டு. ஸோ சர்வீஸ் எந்த மாதிரி இருக்கும்? சர்வீஸ் இன்ட்ரவல் இதுக்கு ஜாஸ்தி ப்ரோ, ஏன்னா இதுக்கு பொதுவாக வந்து நம்ம இப்போ ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுறோன்னா அரௌண்ட் 10,000 கிலோமீட்டர்ஸ். 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பண்ணால் போதுமா? அது இல்லாமல் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பண்ணால் போதுமாங்க, கார் மாதிரி. ப்ளஸ் வந்து இன்ஜினுமே பயங்கர ரிலையபிள் ப்ரோ, ட்ரையம்ப் பொறுத்த வரைக்கும் அதுதான். இன்ஜின் கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை லட்சம், நிறைய லட்சம் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து இன்ஜின் வார, அதாவது ஒன்றும் ஆகாது இன்ஜின். ஓகே, டொயோட்டா கார்லாம் சொல்லுவாங்களே 7 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டலாம், அந்த மாதிரி பைக்கில் எந்த மாதிரி காஸ்ட் வரும் சர்வீஸ்க்கெல்லாம்? ஜென்ரலாக ஒரு தடவை சர்வீஸ் கொடுத்து, ஜென்ரல் சர்வீஸ்னா இப்போ நம்ம ஷோரூம் ரீச் பண்ணோம்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 9,000 to 10,000 இது பண்ணுவாங்க. பட் சூப்பர் பைக்ஸ் பார்க்குறதுக்குமே தனியாக நிறைய அப்படியா டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஸோ அவர்கிட்ட தான் நான் கொண்டு போய் விடலான்ருக்கேன். இன்னும் சர்வீஸ் பண்ணல, அவர் அரௌண்ட் 6.5 பெரிய பைக்ஸ்க்கு அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறாரு, 1000 cc பைக்ஸ்க்கு அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறாரு. டயர்லாம் நமக்கு லைஃப் இதாக தான் ப்ரோ வரும், நம்ம இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்ததுனால நமக்கு டயர் லைஃப் வந்து ஒரு மற்ற டயர்ஸ் இப்போ கம்பேர் பண்ணும்போது ஒரு 8,000 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும். அந்த நம்ம இந்த மாதிரி ரெண்டு டயருமே ஈக்குவலாக, இப்போ மற்ற பைக்ஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா
ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் மாற்றுறோம், அதாவது பின்னாடி ரெண்டு டயர் மாற்றுறோம்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டயர் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த பைக்ஸோட ரேஷியோ என்னன்னா ஈக்குவலான, ஓகே இங்கே ரெண்டுனா ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஆமாம், ஓகே அது ஒரு விஷயம் இருக்கு. ஓகே அப்போ நீங்கள் நீங்கள் லடாக் போனீங்கன்னா சொல்லுங்க, நான் பின்னாடி உட்காந்துட்டு வந்துடும். சரி அப்போ கூடி விரைவில் லடாக் போகிறோம், டிரையம்ப்லயே லடாக் போகிறோம். அதிக சிசி செக்மெண்ட்னால வண்டி ஹீ, ஆமாம் ஹீட் இஷ்யூஸ் மெயினான ஒரு விஷயம் இதில். இது மூணு சிலிண்டர், அதாவது இன்லைன் த்ரீன்னு சொல்லுவாங்க, இது ஓகே த்ரீ சிலிண்டர்ஸ் இதில் வரும். ஸோ நமக்கு ஹீட் வந்து பயங்கரமாக எமிட் பண்ணும். இது ஆக்சுவலாக ஒரு பிகினர் பைக் தான், பிகினர் சூப்பர் பைக் இது. ஓகே ஓகே ஓகே. எந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் கிடையாது, வெறும் ஏபிஎஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே இப்போ நம்ம இன்னும் பெரிய பெரிய செக்மெண்ட் போகும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல், வீலி கண்ட்ரோல், லான்ச் கண்ட்ரோல்லாம் இருக்கும். இப்போ இந்த பைக்கில் அதெல்லாம் கிடையாது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதுக்குனா நமக்கு வீல் ஸ்பின் ஆகாமல், வீலி கண்ட்ரோல் மட்டும் சடனாக கிளச் விட்டு ரொம்ப த்ராட்டில் கொடுத்துருவோம் வண்டி தூக்கிடும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இது ஆகாது. ஐ மீன் இது ஆகும், அந்த கண்ட்ரோல் இருக்கிற வண்டியில் ஆகாது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற பைக்ஸ் ஆகாது. ஸோ அதுக்கு தனியாக அதுக்கேற்ற மாதிரி 15 lakhs 18 lakhs அது ஒரு காஸ்ட் அந்த பைக். ஓகே ஓகே ஓகே. நம்ம இப்போ நார்மல் பைக்ஸ் வச்சுட்டு சடனாக ஒரு சூப்பர் பைக் மேலே நமக்கு ஆசை வருது எடுக்கணும்னா இந்த மாதிரி பைக்ஸ் தான் பெஸ்ட். எடுத்ததும் 1000 cc செக்மெண்ட் போகிறது வந்து ரிஸ்க். ரிஸ்க் அந்த பைக்ஸ்லாம் ஃபஸ்ட் கியர்லேயே 160 பண்ணும் ப்ரோ. எங்கே போகிறது, மீதி 5 gear இருக்கு. என்ன இது ப்ரோ, ஃபர்ஸ்ட் கியர்லேயே 160-150 பண்ணும் அந்த பைக், அந்த மாதிரி 1000 cc. அப்படியா, ஃபர்ஸ்ட் கியர்லேயே 160-ஆ? எவ்வளோ ப்ரோ போகும் ஃபர்ஸ்ட் கியரில்? 100 ரீச். 100 ரீச் போகணுமா? இதுவும் அந்தளவுக்கு சலிச்சிட்டு தான் சொல்லணும் ப்ரோ, டியூன் பண்ணது. ஸோ இது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இது டாப் நாச்சாக இருக்கும் உங்களுக்கு ப்ரோ. ஃபஸ்ட்டு கியர்லேயே 100 போனால் இப்போ மீதி இருக்கிற 5 gear என்ன ப்ரோ பண்ணுறது? அது நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் 30 தாண்ட முடியாது. அதான் ப்ரோ, அதனால தான் சொல்கிறது சண்டே அந்த ஈஸியாக ரைட்ஸு. அதுவும் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் போனோன்னா வண்டிங்க எதுவுமே இருக்காது, நமக்கு ஆசைப்படுற மாதிரி ஓட்டிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம். அதுவுமே சேஃப்டி மெஷர்ஸோட தான் இருக்கும். ஏன் ஆக்சுவலி நான் ஆசைப்பட்டு தாங்க வந்தேன், இவர் ஃபஸ்ட் கியர்லேயே 100 போகணும்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் அப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரே கீர் தான் போட போகிறேன், அந்த ஒரு கீரில் தான் நான் மொத்த வண்டியை ஓட்டம். நம்மளுக்கெல்லாம் ரெண்டாவது கீர் பக்கம் நான் தலை வச்சே படுக்க போகிறதில்ல. அப்படியே முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனே. இந்த பிள்ளை கீழே விழுகாம நீ தான் பார்த்துக்கணும். இவர் வேற கிளச்சை கொஞ்சம் பார்த்து விடுங்க, வெடுக்குன்னு விட்டுறாதீங்க, அப்படி விட்டால் தூக்கிடும் அப்படின்லாம் சொல்கிறாரு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆல்ரெடி நான் சின்ன வயசில் டிஸ்கவரில் வீலிங் பண்ணி விழுந்தே அடி ரொம்ப நாள் தாங்க இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ ஆரம்பிக்க போகிறோம் ரைடை. Fast fatal heart impact, past painful scars. In fact, I blast tasteful laws and pass. I back up my actions, fact, don't ask. Grab reactions, jacked, attack with every word, then act with class as they hear me snap. I got nothing to lose, cause I fought and felt the bruise. Now I'm not the one confused, call the shots and they produce. I ain't lost, I'm finally loose, pick a new silver excuse. I need the views to boost me to a new abuse of being you. பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இது அதை டீடைலா பேசுவோம், வேற மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு என்ன பயன்னா இது எந்த கீரில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதான். ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு கீர்லேயே 100 போகுங்கிறாரு, அப்புறம் ஃபஸ்ட் கீர்லேயே இவ்வளோ ஓட்டிகிட்டு வந்துருக்குமா, இல்லை செகண்ட் கீருக்கு மாற்றுட்டுமா, இல்லை தேர்டு கீர் தான் போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்டெல்லாம் இருந்துச்சு. பட்டு நம்ம ஜென்ரலாக எப்படி வண்டி ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் ஓட்டணும். பட்டு கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பக்குவமாக ஓட்டணும் அவ்வளோதான். சஷ்டி அண்ணா ஓட்டின சாட்டு அதுவும் இருக்கு. ஆக்சுவலி என்ன பண்ணுறேன்னா பயங்கரமாக இருக்குங்க சவுண்ட் எல்லாம். ஸோ லைக் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்கூல் பைக்ஸ் எல்லாம் ஓட்டும்போது ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். லைக் அவர் போன அவர் வந்து போய் காட்டுறாரு சவுண்ட் இந்த வர்றாரு வர்றாரு சத்தம் எங்க அணுமின் நிலையம் எடுத்திருக்காங்க.
அவ்வளோதாங்க. சூப்பர். என்னுடைய நீண்ட நாள் கனவு இந்த சூப்பர் பைக் ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அபி ப்ரோ மூலமாக வந்து நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். ப்ரோ ரொம்ப நன்றி. வண்டி அப்பப்போ ஆஃப் பண்ணு, எப்படி கிளச்சு பிடிக்கிறதுன்னு தெரியாது நிறைய பண்ணேன், பட்டு ஏதாவது கோபமாக இருந்தால் மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பைக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பைக்கெலாம் பார்க்க தான் நம்மளுக்கு ஆசை வருது, பட் நம்மள்ட்ட அவ்வளோலாம் என்னால் இப்போதைக்கு தான் முடியாது. எடுத்துக்கலாம். நானும் வெயிட் பண்ணேன், 5 வருஷம் வெயிட் பண்ணேன். அப்படியா? பொறுமையாக அப்படியே எடுத்து வச்சு. அவ்வளோ சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி என்னடாங்க, இந்த வண்டி நம்மளுக்கு ஸ்லோவாக ஓட்டுறதாங்க கஷ்டமாக இருக்குது, ஸ்பீடாக ஓட்டால் நல்லா கண்ட்ரோல் கிடைக்குதுங்க. ஆக்சுவலி எப்படின்னா ஒரு 4-5 ரவுண்டு போயிட்டு வந்தோம், எனக்கு இந்த 5வது ரவுண்டில் தான் வந்து நான் அப்படியே வண்டி விட சிங்க் ஆகிறேன். இதுக்கப்புறம் அடுத்த வாட்டியெல்லாம் எடுக்கும்போது வந்து நல்லா இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயாவது ஒரு லாங் ரைடு போவோம் ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே, 800 வரைக்கும் வந்தாச்சு. இந்த பக்கத்தில் தான் பீச் இருக்குது, பீச் ரோட்டில் ஓட்டணும். இந்த பீச்சை போய் பார்க்க வேண்டாமா, வாங்க பீச்சையும் போய் பார்த்துருவோம். ஓகே, பைக் ரைடு முடிஞ்சுது, பீச் வாட்சிங்கும் முடிஞ்சுது, நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணால் நான் கிளம்பிடுவேன், அது என்ன அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு சாஸ்தி வ்ளாக்ஸ்.